ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபுல்த்ரோ சேனல். இன்னைக்கு வீட்லயே ரொம்ப எளிய முறையில சுவையான தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கூட நம்ம நண்பர்களும் கலந்துருக்காங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து தம் பிரியாணியை எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தேவையான பொருள் எல்லாம் பார்த்தலாம், என்னென்ன தேவைன்னு பாத்துருவோம். அடுப்பு தேவைன்னா ரெடி பண்ணிருக்கிற மாஸ்டர் பேரு யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறது எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல. எப்படி வெங்காயம் இந்த அளவுக்கு நறுக்கணுமா இல்ல துணி துணிப்பா போடணுமா, கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கணுமா? எப்படி இருந்தாலும் வதக்கும் போது எல்லாம் சரியாயிடும். எப்படினாலும் வேணும் கால் மேல போடுறது தக்காளி அரிய டிஃப்ரெண்டா அறியிறாரு. அந்த இது மேல இருக்கிற காம்பு எடுக்கிறதுக்காகவா? ரெண்டரை கிலோ சிக்கனை வந்து அப்புறம் வந்து ஒன்றரை கிலோ அரிசி இதை வச்சு பிரியாணி செய்யறாங்க. இப்ப இவர் தான் நம்ம பாய் பிரியாணி செய்ய பாரு பாய், இவர் தான் மெயின் மாஸ்டர். நம்ம பாய் வந்து நல்லா சிறப்பான முறையில பல மேரேஜ்ல பண்ணி கொடுத்துருக்காரு, ஏன்னா கான்டாக்ட் பண்ணி தரேன். அப்படியே வந்து கோ மாஸ்டர் இன்னொரு மாஸ்டர் வேறனா அது இருக்காரு. இவரு இவர் கோ மாஸ்டர். இவரு இவர்கள் தான் இப்ப அது பொறுப்பு இருந்தது. பறி போயிட்டு பறி போயிடுச்சு. ஓகே, பிரியாணி நல்லா வருதா? சரி, என்ன பண்றேன், வெங்காயம் உரிக்கிறீங்களா? மெதுவா மெதுவா, ஏன்னா வெங்காயத்துக்கு உரிக்கும். நல்லா உரிடா. முகம் மட்டும் தெரியக்கூடாது, ராஜேஷ் முகம் தான் தெரியும். இதெல்லாம் பால் அரிசி. சில கம்பெனிகள் இருக்கு, கொஞ்சம் விசித்திரமான நாசம் வரும். அதுக்கு வந்து செட் ஆகாது. சாப்பிடும் போது ஏன்னா அதெல்லாம் எடுத்துறீங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாத பொருள். அதெல்லாம் ஸ்மெல்லு வரும். ஓகே ஓகே, பொதுவாக அந்த ஹோட்டலில் எடுக்க மாட்டாங்க, அப்படியே போட்டுருவாங்க. கழுவணும்
இது சாப்பிடலாம் பிரச்சனை கிடையாது. இது அப்படியே மாதிரி ஓகே எவ்வளோ தலை இதை வர்றேன் பூண்டதா போதுமா அதான் மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு ஆறி முளகா தூள் இஞ்சி பூண்டை வந்து பண்ண அரைச்சிட போறாரு ஒரு பிளேட்ல தச்சுக்கணும் தீப்பட்டலாம் அஜினமோட்டோ உடம்புக்கு மிகவும் கெடுதல்னு சொல்லுவாங்க இந்த இலை தனியா எடுத்து அப்பதான் ஒரு பிரியாணி கிடைக்கும் சொல்றாரு அப்ப டேஸ்ட் நல்லா இருக்கு பிஸ்கட் சாப்பிடவா பிஸ்கட் எத்தனாமா இவங்க வந்து சுமார் எத்தனை வருஷமும் நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு அருணாச்சலம் வந்து அடுப்பு பத்தவிப்பா அருணாச்சலம் வெங்காயம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு அப்புறம் வெங்காயம் போட்டாரு அடுப்பு கொஞ்சம் அகலமா வச்சு நம்ம கறி வெங்காயம் இப்போ வதக்கப்படுகிறது கொஞ்சம் அகலமாயிடுச்சு அப்புறம் வெங்காயத்து கூட வந்து அந்த மசாலா அந்த மிக்சியில போட்ட அந்த மசாலா வந்து தூக்கி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த மிக்சியில போட்ட அந்த மசாலா அந்த ஐட்டத்தை வந்து தூக்கி போகிறதோட போட்டிருக்காரு ராகவா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாஸ்டர் கொட்டுறாரு பெரிய மாஸ்டர் கொட்டுறாரு சின்ன மாஸ்டர் தரவறாரு தண்ணி தண்ணி கொஞ்சம் குடிக்கிற தண்ணி அதை பார்த்து போடுங்க ஆமாம் குடி தண்ணி அம்மா போர் தண்ணி இல்லை இல்லைம்மா அது போடுறது தான் இல்லை இஞ்சி பூண்டு விழுத போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிட்டாச்சு நெருப்பு அங்கே மட்டும் தான் அப்புறம் நல்லா ஸ்டடி பிடிச்சிருமா பிரியாணி தரமான பிரியாணி செய்வது எப்படி வீடியோ பாருங்க ரெண்டரை கிலோ சிக்கன் போடப்பட்டு விட்டேன் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிறாரு
ஒரு பழைய இருந்து இருக்குது கொன்னார் மூடி வாங்கணுமா மத்தத்துலாம் பிரியாணியில வந்து ஃபர்ஸ்ட் உப்புக்கு புலம் போட்டு ஃபர்ஸ்ட் வெங்காயம் பொன்னிறத்துல வேகணும்னு சொல்லுவாங்க இது டிஃப்ரெண்டா பண்றாரு பாய் நானும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இல்ல இப்பதான் பாக்குறேன் யூடியூப்ல கூட மேக்ஸிமம் பார்த்தது இல்ல புதுசா இருக்கு நாட்டிக்குள்ள போடலாம் சொல்லுங்கம்மா அது எதாவது போட்டுலாம் நாட்டிக்குள்ள போடலாம் ஒரு கையா போதும் போதும் அதே போதும் கட்ட சொல்றது அதான் ரெண்டு கட்ட ஏறியதுல அந்த தம்பி அரிசி வெளியாட்டுமா எடுக்க வேண்டி வரேன் கல்லு அம்மா எடுத்துட்டு வந்துட்டாங்க அடுத்தது சோறு வெளியா போடுமா அரிசி வெளிக்காட்டுமா கை வச்சு ஒண்ணாவது அவரு 1000 பாத்துக்கிறாரு அவரு இந்த சிக்கன் அது மாதிரி ஓனர் இவர் தான் வந்து அந்த இதெல்லாம் செஞ்சதுக்கான இது அந்த அரிசி கிரிசி எல்லாத்துக்கும் மெயின் ஓனர் இவர் தான் தக்காளி வெங்காயம் எல்லாம் தயிர் ஊற்றுறாரு பச்சரி பச்சரிக்கு ரொம்ப கம்மியான நெருப்புல தான் இத பண்ணணுமா அப்படிதான் வந்து கொஞ்சம் கரெக்டா மிதமான வேகம் சொல்றாங்க அதுல புரிஞ்சு சொன்னாரு இந்த
அதுக்கு வந்து இப்போ நீங்கள் சைடில் தடவி இப்போ ஜூஸ்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க. எலுமிச்சம்பழம் சார் ரெடி ஆகிடுச்சு. தேவையான தண்ணி ஊற்றுற பயம் இருக்கும். இது ரைட்டாக உப்பு போட்டுக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து மிளகாய் தூள் குறிப்பிட்ட அளவு தான் போகணும். அவர் சொல்லிட்டு ரைஸ் போட்டுறாரு. அவ்வளோதான். இதுக்கு வந்து போய் கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கினா கொட்டுவாங்க. பாஸ்மதி ரைஸ் அரவைக்கடா ஒரு கொதியில வடிச்சு அதை எடுத்துட்டு வந்து கொட்டிட்டாங்க. தண்ணி ஊத்தி ஊத்துங்கலாம். பிஸ்கட் சாப்பிடுறேப்பா. வயிறு வச்சுலாம் பாருங்க. அவர் பிரியாணி பச்சை தண்ணி கூட குடிக்காம போறாங்க. நாலாவது நாலு பிஸ்கட் ஒரு சோப்பு தண்ணி குடிச்சு லைட்டா உப்பு தேவைன்னு சொல்லிட்டு போடுறாரு. டேஸ்ட்டுக்கு உங்க டேஸ்ட்டுக்கு எப்படியோ அதுக்கு மாதிரி போட்டுங்க. நான் தேவையான அளவுக்கு உங்க புதினா கொத்தமல்லி நெய்ல ஊத்திட்டீங்களா? தேன் கொத்தமல்லி இல்ல புதினா கறிவேப்பில. தண்ணி மேல நெருப்பு எடுத்து போட்டுருவோமா? கொஞ்சம் தண்ணி அதிகமானதுனால கொஞ்சம் மாஸ்டர் எடுத்துடுறாரு தண்ணி கொஞ்சம். ராஜேஷுடைய பல நாள் கனவு. பல நாள் கனவு. ரொம்ப கம்மியான நெருப்புல இங்க இருக்கிற தண்ணி வத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓரளவு தண்ணி இருக்கும் போதே பாத்துருக்கீங்க. அப்ப வந்து கம்மியான தண்ணி இருந்தே வத்திட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. கலர் பவுடர் கொட்டுறாரு. ஆல்ரெடி மசாலா தண்ணி எடுத்தோம்ல அதுல இருந்து கொஞ்சம் கலர் பவுடர் எடுத்து கொட்டியிருக்காரு. அது ரெடி பண்ணலாம். அப்போ நெரு போட்டு வெஸ்ட் போயிட்டு ஒரு வேலை முடியும் கட்டம் வந்துடும். வந்துச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துடும் வந்துடும். வீட்டில் வச்சிருப்பா. தயிர் போயிட்டு நான் இருந்துருப்பா. தயிர் போதும். அது போதும். அதில் தண்ணி ஊற்றி கலக்கணுமா? தண்ணி பாதி தயிர் இருக்குது. தான் பண்ணுறது. தரமான முறையில் தம் ரெடியாகி விட்டது. இன்னும் எவ்வளோ நேரம் கழிச்சு நான் இதை எடுக்கலாம்? பத்து நிமிஷம் கால் மணி நேரம். இந்த 8 9 10 முட்டை அச்சிடிக்கு வெங்காயம் ரெடி ஆயிட்டுருக்கு. எல்லாரும் சாப்பிட்றதுக்காக கஷ்டப்பட்டு போய் இலை வாங்கினு வராங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட ஆச்சு போயிட்டு இப்போ தான் வராங்க. வந்துருச்சு. பக்கா வந்துருச்சு. பெர்ஃபெக்ட் பிரியாணி. சரிங்க.
நாலு கிலோ நாலரை கிலோ எவ்வளவு இருக்கா? ஆஹா ஓஹோ அமைக்கு போடு அப்படி கதவு மூடு யாரும் வரக்கூடாது ப்ரவுட்லி பிரசன்டட் பை ராஜேஷ் ஃப்ரூட் ஷாப் அண்ட் என்ன பச்சிலங்கண்ணா அந்த தகச்சு விட்டு கல்யாண வீட்டில் சாப்பிடும்ல ஆமாண்ணா அதை பார்த்து மேல பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சாப்பிடலாம் தரமான பிரியாணி கொடுத்த எங்க பாய்க்கு நன்றிகள். தெரியுதுல்ல கஷ்டப்பட்டேன். நீங்க சாப்பிடுங்க உட்காருமா. பூ அண்ணன் கொஞ்சம் வெக்கப்படுவாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு தலையை நிமிடுவாரு அந்த அளவுக்கு வெக்கம்னா பாருங்களேன். ஓகே காய்ஸ் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்க. பாய் பாய் சொல்றீங்க. ஓகே ஓகே.